ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் துறையில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் வரையும் செட் பண்ணியிருக்காங்க ஸோ மோர் தென் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது அண்ட் இதுக்கான சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா பே லெவல் லெவன் அண்ட் லெவன் சிக்ஸ் ஸோ இந்த ரெண்டு பே மெட்ரிக்ஸில் சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் பொறுத்தவரையும் ரொம்பவே சிம்பிள் தான் ரொம்ப அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல ஏஜ் லிமிட் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எங்கேருந்து இந்த ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற நேம் ஆஃப் போர்டில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வேரியஸ் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க டெப்டி டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ரெண்டு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ ஜூலை ஃபிஃப்த் வரையும் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளையிங் மோட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் தான் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி Candidate maximum age limit for appointment by deputation shall not exceed ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மோர் தென் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது இட் குட் பி எயிட்டீன் டு ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூடவே அதர் கிரைடீரியா சொல்லியிருக்காங்க ஃபார் டெப்டி candidate போஸ்ட்டுக்கு கேண்டிடேட் senior சீனியர் ஆடிட் officer. ஆஃபீஸர் வித் த்ரீ இயர்ஸ் service சர்வீஸ் இஸ் mandatory ஆர் assistant ஆடிட்

சிஏஜி ரெக்யூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ சீனியர் ஆடிட்டராக இல்லை சீனியர் அக்கௌண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான ரெக்குவயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் ஸோ உங்களோட பயோடேட்டா ரெண்டு காப்பி அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் கம்ப்ளீட் அண்ட் அப் டு டேட் ஏபிஏஆர்எஸ் ஃபார் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டியூலி அட்டஸ்டட் ஆன் ஈச் பேஜ் இன்டெக்ரிட்டி சர்டிஃபிகேட் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மேஜர் மைனர் பெனால்டி டூரிங் லாஸ்ட் டென் இயர்ஸ் ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் பார்த்துடலாம் ஸோ இதுதான் அப்ளிகேஷன் டெப்டி டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு என்ன லெவல் ஆஃப் பே அப்படின்றத கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம் ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார் டிப்டியூஷன் फार सर्वी बेसिस इन उदय रीजनल आफी उंगम एंस्टिंग अगो जेडर डीटेल कैटगिरी उ फोटो डेटा पर्त डेट आफ रिटर्मेंट अड्स फार्पांड एजुशन क्वालिफिकेशन डीटेल आफ एम्प्लमेंट कम्पीट आफी अड्र टलीफोन नंबर आफ द्रसंट एम्प्लर क्वालिफिकेशन डीटेल ट्रेनिंग कोर्सस् அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் மொபைல் நம்பர் ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டெஃபினட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கோத்ரூ பண்ணுங்கள் எதனால் அடிஷ்னல் கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அதுக்கான ஆன்சர் கொடுக்க பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்